தேங்க் யூ லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். வி ப்ரேஸ் யூ, வி ப்ரேஸ் யூ, வி ப்ரேஸ் யூ. எங்களை பராமரிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன் நினைவாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொந்த சரீரத்தை அப்பா அப்பா கிழிக்க கொடுத்தீரே, நன்றி அப்பா. சொந்த இரத்தத்தை சிந்தி பாவங்களே எங்களை கழுவியிருக்கிறீரே, அதற்காக நன்றி. வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை அப்பா இலவசமாக தந்திருக்கிறீரே, கொடான கோடி நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க, உங்கள் நாமத்தை உயர்த்த தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஹாலேலூயா. இந்த ஆராதனையுடைய கரத்தில் கொடுக்குறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடல் ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. உங்கள் நாம் மற்றும் உயர்த்தப்பட அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்பா உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஹாலேலூயா. இந்த காலை வேளிலும் அப்பா உன்னை தாசரை வல்லமையாக நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்பட போவதற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஹாலேலூயா. ஆவியானவரே, உடைய சமூகத்தை ஒரு விஷயம் கூட தாழ்த்துகிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹாலேலூயா. அவருக்கு நன்றி என்று சொல்லத்தக்க விதமாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன் என்று உற்சாகமாக இந்த காலை வேளையிலும் நாம் கரந்தட்டி அவரை உயர்த்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எல்லோரும் உற்சாகமாக வீடுகளில் இருந்தாலும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி. யெகோவா ஷாலோ, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000
கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமே. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எலோகியும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. ஆமே. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. எலோகியும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தான், இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. 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 ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் எல்லோரும். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வருபவர். எக்காள தோணி முழங்க
இப்போது துதியுங்கள் எல்லோரும் எக்காலே தோணி முழங்க இப்போது துதியுங்கள் வீணையோடும் யாழி சேர்த்து வேந்தனை துதியுங்கள் ஆமே வீணையுடன் யாழி சேர்த்து நம் ராஜாவே ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே ஆமே நம் கர்த்தரோ அவர் நல்லவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் ஆமே நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள் ஆமே ஓசையுள்ள கைத்தாள நம் நேசரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவருமே துதியுங்கள் ஆமே சுவாசமுள்ள யாவருமே நம் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜா வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் எல்லோரும் ஆராதனை செய்யுங்கள் ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார்
அனைத்து உயிர்களை பாடுங்கள் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர் ராஜாதி ராஜா Thank you Jesus Amen எப்போதும் இருப்பவர் Hallelujah Hallelujah Hallelujah, Hallelujah, Hallelujah. Raja di Raja Nirapa. Hallelujah, Hallelujah, Hallelujah. Sarva Vallavar Neer. Thank you, Jesus. Engle Aalugai Seigindra Devan Neer. Hallelujah, Hallelujah. Per Solli Alaitha Devan Neer. Thank you, Jesus. Thank you, Jesus. Oru Thaai Pola Thetrugiravar Neerappa. Oru Thagappan Pola Engle Sumakkira Devan Neer. Hallelujah, Hallelujah, Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Meendumaga Engalukkaga Varapogira Raja Neer. Hallelujah, Hallelujah, Hallelujah. Neethibarar Neer. துதிகான மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி ஹalleluya ஹalleluya thank you jesus thank you lord we praise you நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஹalleluya 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 thank you lord thank you jesus நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நம்ப தக்கவரே உம்மை உயர்த்துகிறோம் ஹalleluya ஹalleluya வேதத்தில் வாசி கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் ஹalleluya நம்மை நினைவு கூருகிற தேவன் அவர் thank you jesus ஒவ்வொரு நாளும் அப்பா உன் நினைவாகவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே அதற்காக நன்றி thank you lord thank you jesus ஒரு நாளும் என்னை மறவா தேவன் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு அவரை நாம் உயர்த்துவோம் thank you jesus thank you lord hallelujah ஒரு நாளும் என்னை மறவா தேவன் நீரே தத்தம் தந்தவர் அவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நாளும் இயேசுவே நன்றி இயேசுவே நாளும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே வாக்கு தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே ஆமே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு அளித்தவரே சொல்வோமா யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு அளித்தவரே நன்றி நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஜீசஸ் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா வருடங்கள் காலங்களாய் எஸ் லார்ட் நீர் என்னை தாங்கினீ உம் சிறகாளி மூடி காத்திட்டீர் உம் வல்ல கருத்தாள் Thank you Jesus நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே ஒரு நாளும் ஒரு
காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படினி, என் துணையாக இருக்கின்றீரே. Yes Lord, Amen. துணையாக இருக்கின்றீரே. Thank you Master. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, 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 நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனை வாருமே. பலவீனம் நீக்கி, பலவீனம் நீக்கி, பலவான மாற்றும் வல்லமையே வாருமே. ஆமே. பலவீனம் நீக்கி, பலவான மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த நாவியார். தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும்
இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த ஆவியார் என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்த ஆவியார். கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து அமே வள்ளலே வாருமே. கனிகளை நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளை நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. ஆற்றலை கொடுத்து ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே. என் பலவீனம் நீக்கி பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. பாவங்கள் கழுவி ஆவியானவரே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உன் ஆவியார். காலை வேளையில் ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீராக எங்கள் மத்தியிலே வாங்கப்பா. உடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க. உடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க. Thank you Jesus. Thank you Lord. We praise you. We praise you. We praise you. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியா. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஹல்லேலூயா. பலவீனெல்லாம் நீக்கி உன்னத பலத்தால் எங்களை அப்பா பலப்படுத்துகிற தேவன் நீர், தேற்றல வாழன் நீர், காயங்களை ஆற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நீர், கூட ஓடி வருகிற தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர், செம்மையான வழியிலே அப்பா எங்களை வழி நடத்துகிறீரே. அதற்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் இந்த ஓய்வு நாளில் ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம். ஹல்லேலூயா. கட்டுக்களை உடைக்கிற ராஜா, எங்களை விடுவிக்கிற தேவன் நீர், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று வாசிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி. எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதி கணம் மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். வி பிரேஸ் யூ. ஹல்லேலூயா. மத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை நம்பி வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் வெறுமையை அனுப்பாமல் அத்தனை பேரையும் குணமாக்கி அத்தனை பேரும் திருப்தி அனுப்பினார் பார்க்குறோம். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அத்தனை பேருடைய தேவையும் ஆண்டவர் நிறைவாக்கி அனுப்பினார் பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கு நம்பிக்கையோடு நாம் அவரை தேடி வந்திருக்கும் போது, இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற அந்த நிறைவை உங்களுக்கு தருவாராக. படுவோமா? நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் தாராளம் என்று சொல்லி படுவோமா? நம்பி
வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. சூழ்ச்சியின் நின்று மறைத்து காத்துக்கொள்வீர். நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுக்கள் அணுகாமல் காப்பாற்றுவீர். நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே. என் பலன் நீர்தானே, என் கேடகமும் நீர்தானே. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன், பாட்டினால் உம்மை துதிப்பேன். நான் நம்பத்தக்க நல்ல தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும். கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம் பேரன்பு பின்தொடரும். கர்த்தருக்குள் இதயம் காலமெல்லாம் மகிழும், காலமெல்லாம் புகழ் பாடும். கர்த்தருக்குள் இதயம் களி கூர்ந்து தினமும் காலமெல்லாம் புகழ் பாடும். நம்புவேன் சொல்லுங்க. நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் தாவீது சொல்றான், இக்கட்டு வந்தது, இக்கட்டுல மாட்டிக்கிட்டோம், ஆகவே இந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் கையிலே விழுவோன்னு சொல்லி அவன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த அந்த வரியை பாடுவோமா? இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் மரநீரே, பூரண சமாதானம் பூரண அமைதி தினம் தினம் நிரப்புகிறேர். தாவீது அவன் செய்த தவறு நிமித்தம் இருதயத்தில் வாதிக்கப்பட்டானான். அந்த வாதிப்பு முதல்ல அவனுக்குள்ள வாத, அடுத்து தேசத்துக்குள்ள வாத. ஆகவே தான் சொல்கிறான், நம்ம இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம், ஆகவே ஜனங்களே கர்த்தருடைய கரத்தில் விழுவோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது தான்.
நீங்க 2 சாமுவேல் கடைசி அதிகாரத்துல நீங்க இதை பார்க்கலாம். அந்த வரையும் நம்ம எல்லாம் பாடுவோமா? நம்முடைய தேசம் இக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 32,000 பேர் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, என்ன ஆயிரங்கள் சாகுறாங்க. தேசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரங்கள் சாகுறாங்க. ஆகவே தேவன் தான் நம்மளை காப்பாற்றணும். அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு சகாயம் செய்கிற கேடகம். இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் மர நீரே, இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் மர நீரே. சொல்லுங்க, பூரண சமாதானம் பூரண அமைதி தினம் தினம் நிரப்புகிறீ ஐயா. பூரண சமாதானம் நீங்க வேலை நிரப்பணும். ஆகவே நம்புகிறோம் சொல்ல குடும்பம் நம்புவோம். நம்ம குடும்பமா கத்தரை நம்புவோம். அப்பதான் அவர் பாதுகாப்பு உண்டு. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். இந்த உலகத்துல நம்ம நேசிக்க கூடியவர் ஒருத்தர் தான். எல்லாரும் நம்மை மறக்கலாம். தாயின் அன்பு பறந்து போகலாம், தகப்பனுடைய அன்பு வற்றி போகலாம். ஆனாலும் கட்டின மனைவியுடைய அன்பு கூட நாளைக்கு நமக்கு இல்லாமல் போகலாம். கூட பிறந்த சகோதரன் அன்பு கூட மாறி போகலாம். கர்த்தருடைய அன்பு மாறாது. அவரைத்தான் நம்ம நேசிக்கணும். அவரைத்தான் நம்ம நேசிக்க கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் தான். எல்லாரும் இடையில வர்றவங்க இடையில போயிடுவாங்க, கடைசி வரை நிற்கிறவர் அவர் தான். சொல்லுவோமா, உம்மை எல்லாம நான் யாரை நேசிப்பேன், உமக்காக அல்லாம நான் யாருக்காக வாழும்ப்பா. நம்புங்கப்பா, உங்க பிள்ளைப்பா நானு, என்ன நம்புங்கப்பான்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? யாருக்காக வாழுவே? உம்மை அல்லாமல்
ஆக விளங்க செய்தீரே. ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லை. வாழ்க்கையில நிறைய அலைகிறோம், நிறைய அலைச்சல்கள், அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். உங்களை அலைச்சல்களெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதெல்லாம் கண்ணீர்ல, அந்த கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வைத்து எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிறவ. உங்கள் அலைச்சல்களுக்கெல்லாம் 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைஞ்சாங்க. ஆனால் வாழ்நாளெல்லாம் நிம்மதியாய் அவர்கள் செழிப்பான தேசத்தில் கொண்டு வந்து வைத்து இலைப்பார பண்ணினார் ஆண்டவர். உங்கள் அலைச்சல்களுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு, நன்மை உண்டு. என்ன நன்மை? உங்களுக்கு இலைப்பார்தலான வாழ்க்கை. பாடும் அந்த வரிய பாடுமா? அலைச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில், வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. வாழ்க்கையில என்ன பிரச்சனை, அது கடும் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி முன்னேறி செல்வதற்கு நமக்கு பலத்தை தருகிறார். நாம் சில வேளை சோர்ந்து போகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை மேற்கொள்வதற்கு என்ன நாம் தயங்கி நிற்கிறோம், முடியுமா அப்படின்னு அவருடைய கரம், கர்த்தருடைய கரம் தாங்கி முடியும் என்று சொல்லி நம்மை முன்னேறி செல்ல நம்மை பலப்படுத்துகிறார். வாழ்க்கையில் சோர்ந்து போகாதே. உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை அதுக்கு அர்த்தருக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை. அதனால நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு சேர்ந்து இந்த ராஜாவை மையப்படுத்தி பாடுவோமா? இஸ்ரவேலி ராஜாவே, என் தேவன் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நீ நினைக்கின்றேன்.
இயேசுவே எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆராதனை பங்கெடுக்கிற எல்லாரும் சேர்ந்து நன்மைக்காக நன்றி நன்றி திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் ஆராதனை 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 நன்றி நன்றி பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீ ஏ
இல்லாத அன்பை நாங்கள் நினைத்து உங்க நன்றியை ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. தேவனே தொடர்ந்து கிருபைகளை தாங்கட்டும், இப்படி பலனங்களை தாங்கட்டும், நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லுவோமா? வார்த்தை இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை ஒருபோது வெக்கப்படுத்த விடாது, அது எப்போதும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தலைகுனிவும் நம்முடைய வாழ்க்கையில் வாதைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை நம்பாதனால தான், கர்த்தரை தேடாதனால தான், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால தான் நாம் பாதிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தலையை உயர்த்துகிறது. அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் 24 அதிகாரம் 2 சாமுவேல் 24 அதிகாரம் கடைசி வசனம் 25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு இந்தியா தேசத்தின் மேல் இருக்கிற என இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, இப்போ இந்த வாதை உண்டானதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் வாழ்க்கையில் முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய கோபம் நிமித்தம் இந்த வாதை உண்டானது. ஏன் இந்த கர்த்தருடைய கோபம் உண்டாதுன்னா, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படின்னா அவனுக்குள்ள இருந்து சாத்தான் என்ன செய்தான், அவனை தூண்டினான். அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற எல்லா சேனாதிபதிகள் எல்லா மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டு போய் உலக இந்த தேசம் முழுவதும் போய் இந்த இஸ்ரவேலை சமஸ்த தேசம் முழுவதும் போய் என்ன செய்யுங்க, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு போய் எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன சொன்னார். தேவன் ஒரு வாக்கு பண்ணினார், நட்சத்திரங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல் கடல் மணலை போல் நான் உனக்கு ஜனங்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் தன் ஜனங்கள் எவ்வளோவா இருக்கிறார் என்று சொல்லி அதை பெருமிதம் கொள்வதற்காக பெருமைக்காக அவர்களை ஜனங்களை என்ன வைத்தான். இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாதைகள் யாருக்கு யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, அநேகருக்கு வந்திருக்குது, அநேக விதமான பாவத்துக்கு, அநேக விதமான பாவங்களுக்கு. ஆனால் விசேஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த பெருமை யாருக்கெல்லாம் இருக்குது அவங்களுக்கு தான் வாதம் நிறையா வந்திருக்கு. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வோன். முதல்ல பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு ஆபிரகாம் போவார், 12 அதிகாரம் 10 வசனத்தில். அங்கே பஞ்சத்து நிமித்தம், கானான் தேசத்தில் பஞ்சத்து நிமித்தம் அங்கே போவார், பிழைப்புக்காக போவார். அப்போ தன் மனைவியை சகோதரின்னு சொல்லியிருப்பார். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, எகிப்து ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை அவன் அரண்மனைக்கு கொண்டு போயிடுவான். அவன் அரண்மனைக்கு கொண்டு போனது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வார், அவனையும் வீட்டாரையும் வாதித்தார்னு இருக்கு வேதத்தில். அவனையும் அவன் வீட்டாரையும் தேவன் வாதித்தார். அப்போ தான் அவனுக்கு தெரியுது ஏன் இந்த வாதம் அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன காரணம், அடுத்தவனுடைய மனைவி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி உடனே ஆபிரகாம் வர வைத்து மனைவியை கூடவே அனுப்பிவிடுவான். அப்போ காரணம், வாதை உண்டானது காரணம் என்ன கேட்டிங்கன்னா பாவம். அப்போ பாவம் செய்கிறவன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அவன் பார்வோனுடைய என்ன என்ன, நான் அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டே என்னை கேட்குறவன் யார், அந்த பெருமை தான். என்னை யார் கேட்க முடியும், என்னை யார் தடவை செய்ய முடியும். அதுபோல் தான் இன்றைக்கி மனிதர்கள் பாவம் செய்யும்போது எவன் என்ன கேட்குறது, யார் என்ன, யார் என்ன என்ன செய்ய முடியும் என்ன அப்படின்னு சொல்லி தங்கள் பெருமையினாலே பாவம் செய்கிறாரு. அதனால் என்ன செய்த என்ன வந்தது, பா வாதை வந்ததுன்னு பார்க்க.
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 450 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது 70 பேராக போனவங்க எகிப்தில் இப்போ எவ்வளோ ஆயிட்டாங்க, அவங்க 600,000 புருஷர்கள், அநேக பெண்கள், அநேக பிள்ளைகள், எப்படியாக பெருங்கூட்டம் ஆயிட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் இருந்த 400 வருஷம் கழிச்சு இருந்த அந்த ராஜா என்ன செஞ்சான், இவர்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தான். அப்போ கர்த்தர் மோசையை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை அவனுக்கு சொல்ல சொன்னார், என் ஜனங்களை அனுப்பிவிடு, என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று சொல்லி தேவன் மோசையை மூலமாக சொல்லி அனுப்பணும். அவன் சொன்னான், என்ன நீ சொல்லுகிற தேவன் யார், உனக்கு அவர் தேவன் அறலாம், எனக்கு அவர் யார் என்று சொல்லி அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம். அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறது காரணம் என்ன, பெருமை. உன் தேவன் சொன்ன நான் என்ன கேட்கணுமா, உனக்கு வேணால் தேவனாக இருக்கலாம், எனக்கு யார் அவர் அப்படின்னு சொல்லி அவன் நான் தனக்குள்ள ஒரு பெருமை உள்ளவனாக அவன் தேவனுக்கு எதிர்த்து நின்றதுனால ஒவ்வொரு வாதையாக தேவனை அனுப்பின 10 வாதை அந்த பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனங்களுக்குள்ளாய் தேவன் அனுப்பினார் என்று பார்க்குறோம். காரணம் என்ன, அவனுடைய பெருமை. நான் ஒன்று அவன் சொன்னாங்க, நான் கீழ்ப்படிஞ்சிடணுமா, நீ சொன்னால் விட்டுடணுமா ஜனங்களை என்று சொல்லி கீழ்ப்படியாமல் போனது நினைவு. மூணாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மிரியாம். மிரியாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா மோசையோட தன்னை சமமாக பாவித்ததுனால அவ தேவன் அவரை தலைவராக வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒருத்தருக்கு வர இருக்க ரைட் தான், ஆனால் நீ என்ன செய்ற, உன்னோட தான் கருத்தர் பேசுவாரன்னு சொல்லி அவனுக்கு எதிராக போட்டியாக நின்னான். அந்த போட்டினால் என்னாச்சு, கருத்தர் வாதித்தார். அதுதான் குஷ்டம். அதனால தான் குஷ்டம் வந்து அதுக்கு பிறகு கர்த்தர் இறக்கம் பாராட்டி அந்த குஷ்டத்திலேருந்து விடுதலையாக்கி மறுபடியும் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டார். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உசியா. இவன் வசனத்துக்கு கீழ்படியாதவன். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு கீழ்படியாதவன். வசனம் என்ன சொல்லுது, ராஜாக்கள் அவர்கள் அரண்மனையிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஊழியம் செய்யணும். இந்த அரசன், இந்த ராஜா உசியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் கட்ட போயிட்டான், ஆசாரியர் செய்கிற வேலையை போய் செய்ய போயிட்டான். அப்போது ஆசாரியர்கள் அதை கண்டித்தார்கள். உடனே அவனுக்கு எதிராக கை நீட்டி அவர்களுக்கு எதிராக என்ன செய்தான், பேசினான். அதாவது எதிராக பேசினான். அப்பொழுது கர்த்தருடைய வாதை அவன் மேலே வந்தது, குஷ்டம் வந்தது. கர்த்தருடைய வாதை அவன் மேலே வந்தது, உடனே குஷ்டம். உடனே அவன் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். ஆலயத்திலேயே அவனுக்கு வேலை இல்லை, இப்போ அரண்மனையிலேயும் வேலை இல்லை. இப்போ ஒரு ஓரமாக காட்டுக்குள்ளே ஒரு பங்களா கட்டி பங்களாக்குள்ளே உட்காந்துருக்காரு, எங்கேயும் போக முடியாது. ஏன், குஷ்டம். நாலா அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேசர். அவர் பாருங்கள், என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டிய பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமையாக பேசினான். நடந்து என்ன தெரியுமா, கர்த்தர் அந்த நேரத்திலேயே அவனை அடித்து அந்த வாதையை அனுப்பினார். மனுஷனாக இருந்தது மிருகமாக மாறிட்டான். மிருகமாக மாறினதுனால அவன் மனுஷரோடு வாசம் பண்ணாமல் மிருகளோடு வாசம் பண்ண முடியாது, காட்டுக்குள்ளே போயிட்டான். 7 வருஷம் காட்டுக்குள்ளே ஒரு மிருகமாக இருந்து அதுக்கு பிறகு அவன் புத்தி தெளிந்து தேவன் அவனை மறுபடியும் அவனை மனுஷனாக்கி மறுபடியும் அவனை நெபுகாத்நேசர் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். மனதோடு வாசம் பண்ண காரணம் அவனுக்குள்ள இருந்து பெருமை, நான் கட்டி என் மகிமின் பிரஸ்தாபத்துக்கு என்று சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, விபச்சாரக்காரர் நீதிமொழியில் சொல்லப்படுது, விபச்சாரக்காரர் வாதையும் லட்சையும் அடைவார்கள். விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு வாதம் வரும். கர்த்தருக்கு சோத்துறோம். அப்போ கவனமாக இருக்கணும், சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இந்த பரிசுத்தத்தை, இந்த சரீரத்தை நம்ம மாசுபடுத்தினா நமக்கு வாதையும் லட்சையும் வரும்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு வராதவர்கள், சபைக்கு வராதவங்க, சபையில் ஆராதனைக்கு வராதவர்கள். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு பண்டிகை தான், கர்த்தரை ஆடி பாடி ஆராதிச்சு கொண்டாடுறோம் தெரியுமா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய நாள், அந்த நாளில் என்ன செய்யற, கர்த்தரை கொண்டாடுறோம். அப்போ கொண்டாட யாரெல்லாம் வரவில்லையோ, கர்த்தரை கொண்டாட யாரெல்லாம் வரவில்லையோ அவர்கள் மேலெல்லாம் வாதைகள் வரும், வாதைகள் வரும் என்று சக்கரி அந்த 14:18 சொல்லுகிறது. வாசிப்பம்மா. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடாரம் பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். வாதை வரும், கர்த்தேவனை ஆராதிக்காதவர்கள் மேல
பண்டிகை ஆசரிக்காதவர்கள் மேலே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமக்கு ஒரு பண்டிகை, கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆடி பாடி அவரை கொண்டாடி மகிமைப்படுத்துகிற இந்த பண்டிகையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ, அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்போமாக. அங்கே தான் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது, அங்கே தான் நாம் நம்முடைய நாம் நன்மை செய்யும்படியாக தூண்டப்படுகிறோம், ஏவப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம். ஆகவே தேவ ஜனமே, அப்போ சபைக்கு வருவதனால தான் வராததுனால தான் இன்றைக்கி வாதைகள். ஒரு சகோதரரை நான் கூப்பிட்டேன், விசாரித்தேன், ஏயா சண்டே ஆராதனைக்கு வரலேன்னு, எனக்கு சோம்பலாக இருக்குது அதனால் வரலை அப்படின்னா. அப்புறம் பார்த்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வாதை, இந்த இப்போ இருக்கிற வாதை அவரை பாதிச்சு. நான் சொன்னேன், ஐயா சபைக்கே வரமாட்டேன் நீங்களே, இப்போ பார்த்தீங்களா யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தர் தானே பாதுகாப்பு, நீங்கள் வந்திருந்தீங்களா கர்த்தர் இதை அனுமதிச்சிருப்பாரா, என்ன உங்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிருக்குமே, இப்போ நீங்கள் யாரை தேடுவீங்க, யார் உதவியை நாடுவீங்க சொல்லி ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர்கிட்ட நான் செய்த தவறுகளை மன்னிங்க, உண்மையாக இருப்பேன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒப்புரவு வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவர் ஆசீர்வதிச்ச நேற்று இன்றைக்கி அவர் சுகமாக இருக்கிறாருன்னு அவர் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவர் மனம் திரும்பியிருப்பார், ப்ரைஸ் காட். அல்ல இல்லையா சொல்லுவீங்களா? அப்போ நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும், கர்த்தரை தேடுறதில் என்னைக்கு ரசிக்கப்பட்ட ஞானசாய் எடுத்தோமோ அவருக்கு நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது, நன்றி வழி செலுத்த மறந்துடக்கூடாது, ஸ்தோத்திர வழி செலுத்த மறந்துடக்கூடாது. அதனால் வாரந்தோறும் சபை கூடுவர்களை விட்டு விடாதபடி ஆராதிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் மேலே வாதைகள் வருவது இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? சரி, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் பெருமையினாலே என்ன அநேகருக்கு இந்த வாதைகள் வருகிறத பார்க்குறோம். சரி, இந்த இந்த வாதைக்கு பரிகாரம் என்ன? இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த 10 வசனத்தில் 2 Samuel 24:1 ஜனங்களை ஏவ சொன்னார், ஜனங்களை எண்ணும்படி ஏவினார் பெருமைக்காக. 10 வாசிங்க, இவ்விதமாக ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. தப்பு செஞ்சால் இருதயம் வாதிக்குங்க. அப்போது எப்பொழுது நம்ம இருதயம் வாதித்ததோ அப்பொழுதே நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், ஒப்புரவு ஆகணும். அப்போ நம்முடைய இருதயம் வாதிக்காதபடி வாழணும்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் மாம்சம் தூண்டுகிறபடியும் வாழக்கூடாது, சாத்தான் தூண்டுறபடியும் வாழக்கூடாது. நான் என்ன சப்பிரார் பிரச்சனை என்ன, உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன, இப்போ இங்கே நிரப்பினது சாத்தான் தான். அதனால் தேவ ஜனமே, அப்போது நாம் நம்முடைய இருதயம் வாதிக்கும்படி நான் வாழக்கூடாது, அதுதான் பிரச்சனை அவருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பார்த்தோம்ல, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம், தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி பார்த்தீங்களா, அவர் எப்ப இருதய வாதித்ததோ உடனே கர்த்தர் தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்புகிறார். 12 நீ தாவீதனிடத்திலே போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளின் 1 காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 3 காரியத்தை முன்னாடி வைக்கிறேன், அதுல எந்த காரியத்தை நான் செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே காத்து தாவீதனிடத்திலே வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 பஞ்சம் வர வேண்டுமோ? 7 பஞ்சம் வந்தால் தேசம் என்ன ஆயிடும் சொல்லுங்க. அப்படிதான் ஆகாப் ராஜா காலத்துல பஞ்சம் வந்து அவங்களை சாப்பிட முடியாமல் இருந்தான், தன் பிள்ளைகளை அடித்து சாப்பிடக்கூடிய நிலை கூட வந்துட்டான். என்ன அடுத்து பாருங்க, அல்லது 3 உங்களுடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? ஓடி போகணுமா? எத்தனை வருஷம், எவ்வளோ நாள், 3 அரண்மனையை விட்டு ஓடுறியா, ராஜாவா இல்லாம இருப்பியா? 3 அல்லது உங்களுடைய தேசத்திலே 3 கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? பாருங்க, 3 உன் தேசத்துல கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? 3 நீ எதை தெரிந்து கொள்ற அப்படின்னு கேட்ட பொழுது தாவீது சொல்றான். 14 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணின் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கண்ல இக்கட்டு, அதான் இடுக்கண்ண இடுக்கு இக்கட்டுல அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. மனுஷர் கையில விழாதிருப்பேனாக, கர்த்தர் கையில விழுவேனாக என்று சொன்ன போது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் வாதையை அனுப்பிட்டார்.
இப்போ வாதையில் நடந்த சம்பவம் என்ன பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பதினேழுல தேவதூதன் எருசலேமை அழிக்க ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணினான் அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணின உடனே பாருங்க நடந்தது என்ன. மறுபடியும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அன்றைய தினம் காத் என்பவன் தாவினிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பலிபீடத்தை உண்டாக்கு, அதைத்தான் கடைசி வசந்த பாக்குறோம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். அப்ப இதுக்கு பரிகாரம் என்ன, பலி, என்ன பலி, சமாதான பலி, அடுத்து தகன பலி. இந்த ரெண்டு பலியை கர்த்தர் செலுத்த சொல்றாரு. அவர் செலுத்தின பின்பு வாதை நிறுத்தப்பட்டது. இப்போ அந்த பரிகாரத்தை குறித்து பார்க்க போறோம். முதல்ல என்ன பலியா, சமாதான பலி. சரி, சமாதான பலி எப்படி செலுத்தணும், லேவியர் ஆகமோ 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க, 11ஆம் வசனத்தை வாசிப்போமா. கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவாயானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்த வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். நல்லா கவனிக்கணும். அதாவது என்ன செய்யணுமா, முதல்ல அந்த சமாதான பலியில என்ன இருக்கணுமா, எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்ல அதிரசம், எண்ணெய் பூசப்பட்ட அடைகள், எண்ணெயில பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்கள் பார்த்தீங்களா. இப்போ அதிரசங்களையும் அடைகளையும் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது கூடவே இதையும் பலி செலுத்தணுமா, ஆட்டை பலி செலுத்தும் போது அவையிலோடு கூட சமாதான பலியில இவைகளும் காணப்பட வேண்டும். இவை எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதிரசமாக இருக்கட்டும் என்ன அடையாக இருக்கட்டும், அது நம்மை தான் குறிக்குது. அப்போது நாம் ஏன்னா நம்ம பலியினாலே நாம் நம்மையே தானே பலியாக்குறோம். அப்போ அந்த அதிரசமாக இருக்கட்டும் அந்த அடையாக இருக்கட்டும், அதில் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் பூசப்பட்டதாக இருக்கணும். அப்போ எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்குது. அப்போ நம் கர்த்தருக்கு தருகிறது தான் அடை, நம்ம கர்த்தருக்கு தருகிறது தான் அதிரசம். அப்போ இப்போ நம்ம கர்த்தருக்கு தருகிறது தான் சமாதான பலி. அப்போ அந்த சமாதான பலி மூலமாக சமாதானம், தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். தேவனோடு சமாதானமாக இருந்தால் தேவனை ஆராதிப்போம். நாம் தேவனோடு சமாதானமாக இருந்தால் தேவனுக்கு ஊழியம் செய்வோம் இல்லையா. அப்போது நாம் ஜெபம் பண்ணினாலும் சரி, தேவனை ஆராதித்தாலும் சரி, தேவனுக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்முடைய சுயத்தில் நம்ம செய்யக்கூடாது, தேவ ஆவியானுடைய ஐக்கியத்தோடு செய்யணும். ஆவியானுடைய ஐக்கியம் இல்லாமல் ஊழியமோ ஜெபமோ ஆராதனையோ ஏன் நம்ம வாழ்க்கை கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் காலையில் நான் ஜெபிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், மூளையிலேருந்து நான் கர்த்தரை பாடும்போது என்ன உண்டாகுது, தூக்கம் வருது. என்ன பண்ணாது, பலவீனம் வருது, பலவீனம் வருது. ஆனால் பாருங்கள், இருதயத்திலிருந்து பாடுனா தூக்கம் களையுது. அப்போ இதில் பாருங்கள், அப்போ எதில், அப்போது இருதயத்திலிருந்து தேவனை நான் துதிக்கும் பொழுது அதில் பலன் இருக்குது, என் மூளை அறிவிலிருந்து நான் பாடும்போது அதில் என்ன இல்லை, பலன் இல்லை, பலவீனம் என்னை ஆட்கொண்டு எனக்கு நித்திரைக்குள் நடத்துது. அப்போது கர்த்தருக்கு செலுத்துகிற எல்லாமே பலவீனமானவையில் செலுத்தக்கூடாது. என் ஜெபமோ என் ஆராதனையோ என் ஊழியத்தில் பலவீனம் காணப்படக்கூடாது. நான் ஜெபித்தா பலத்தோடு ஜெபம் பண்ண, பரிசுத்த ஆவியில் பலத்தில். அதனால தான் பவுல் சொல்வார், ஆவியில் நிரம்பி, எபேசியர் 6ல சொல்வார், ஆவியா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கம்பார். அப்போ ஜெபம் பண்ணினாலும் ஆராதித்தாலும் ஊழியம் செய்தாலும் பலத்தோடு செய்யணும். ஆவியானுடைய வேலை, பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுவீங்களா. அதைத்தான் இங்கே விரும்புகிறேன். சமாதான பலியில் என்ன இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், ஆவியானவர் இருக்கிறனோ ஆவியானுடைய பலத்தோட, நம்முடைய பலத்தில் ஆவியானுடைய பலத்தோடு நம்ம இணைஞ்சி நம்ம செய்யும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறா.
அதனால தான் இங்கே சமாதானம் உண்டாகிறது. அப்போ அவங்க ஆவியானோடு ஐக்கியம் இருக்கணும், வாழ்க்கையாக இருந்தாலும் கூட ஆவியானோடு ஐக்கியம் இருக்கணும். சரி, அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படைக்கிறதும் அல்லாமல் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் வசனம், அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுக்க படைக்கும் பலியாக செலுத்துவானாக. இல்ல இல்ல, பதிமூணாம் வசனம், அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்தமாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். நல்லா கவனிச்சிங்களா, அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்தமாவினால் செய்த அப்பத்தையும். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்று குருந்தியர் 5 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, புளித்த மாவோடு அல்ல என்ன புதிதும் துப்புரவுமான என்ன அப்பத்தோட கர்த்தரை என்ன செய்யுங்க, பள்ளி அப்பத்தை அப்பத்தை நீங்கள் என்ன அந்த அப்பத்தோடு நீங்கள் தேவனை கொண்டாடுங்கள், பண்டிகையை செலுத்துங்கள் அப்படிங்கிற, பண்டிகையை ஆசரியுங்கள் அப்படிங்கிற. அப்போ நம்ம தேவனை ஆராதிக்கிற பொழுது சபையாய் கூடி ஆராதிக்கிற வேளையில் என்ன அங்கே இருக்கணும் கேட்டிங்கன்னா துப்புரவு இருக்கணும், ரெண்டாவது உண்மை இருக்கணும். அதுதான் என்ன புதிய அப்பமாக காணப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ துர்க்குணம் பொல்லாப்போடு தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. அதுதான் புளித்த மாவுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே சொல்லப்படுது புளித்த மாவினாலே என்ன செய்ய வேண்டுமா, புளித்த மாவினாலே செய்த அப்பத்தை அப்படிங்கிற அப்பமும் நாம தான். நல்லா கவனிக்கணும். இப்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஒரு ஸ்திரியானவள் என்ன கொஞ்சம் புளித்த மாவை 3 படி மாவில் என்ன செஞ்சாலாம், உள்ளே திணிச்சு வச்சாலாம். அந்த வசனத்தை பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்களேன், 13 மத்தேயு 13:33. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள். சரிங்க, நைட்ல கொஞ்சம் போல மோர் ஊத்தினா பால் இல்லை, பால் முழுவதும் என்ன ஆயிடும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புளிச்சிடும். அது போல கொஞ்சம் புளித்த மாவு. அப்போ பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது, புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு. இப்போ கவனிக்கணும், ஸ்திரியானவள் என்பது சபை, புளித்த மாவு என்பது ராஜ்யம், தேவராஜ்யம் என்ன, மற்ற 3 படி மாவு என்பது சபையாரை குறிக்கிறது. அப்போ சபையாருக்குள்ள புளித்த மாவாகிய ராஜ்யம் என்ன செய்யணும், தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்ன செய்யணும், எல்லாருக்குள்ளும் என்ன முழுமையாக்கணும். எல்லாரும் தேவனுடைய ராஜ்ய நாளை முழுமைப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் அதை சபை செய்கிறது. சபையானது தேவ ராஜ்யத்தை என்ன பரலோக ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறது, அது உருவாக்குகிறது, முழுமையாக்குகிறது. இயேசு வந்துட்டான், ராஜ்யம் வந்தாச்சு. ஆனால் அந்த ராஜ்யம் என்ன செய்யணும், முழுமையாக வேண்டும், பூரணமாக வேண்டும். அது பூரணப்படுத்துவது தான் சபை, அதுதான் ஸ்திரின்னு சொல்லப்பட்டு. நல்லா கவனிக்கணும். அப்போ கவனிங்க, பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, பவுல் சொல்கிறாரு 14 அதிகாரத்தில் ரோமர் 14 அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்குள்ள என்னத்தை உண்டாக்குது, நீதியை. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள என்ன உண்டாகுது, சமாதானத்தை. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள என்னத்தை உண்டாகுது, சந்தோஷத்தை. அப்போது இது பரலோக ராஜ்யத்தை என்ன சபை மாத்திரம் இல்லை, சபையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து ரைஸ்கலாமின்னு சொல்லுவீங்களா. ஏன்னா பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சம பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். ஆனால் முழுமையாக ஆவியானவர் குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, அது ஆவியானவரால் உண்டாகும் நீதியும் சமாதானம் சந்தோஷம். அப்படி தான் சரியான வேடு, நீதி சமாதான சந்தோஷத்தை ஆவியானவர் தரார். ரைட், அது எங்கே தராரு, சபையிலே. கர்த்தருக்கு சோது. சரி, இப்போது இந்த ராஜ்யம் எந்த மனிதனுக்குள்ள முழுமை அடையுதோ அவன்தான் பாக்கியவான், அவன்தான் பாக்கிய வாழ்க்கை உடையவன். இப்போ 5 எடுத்துக்கிறீங்களா, மத்தேயோ 5:5 எடுத்துக்கிறீங்களா. இப்போ 6 வசனத்தை வாசிங்க, நீதியின் மேல் பசித்தாக உள்ளவன் பாக்கியவான். பாக்கியவான், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவ சபை என்ன செய்கிறது, ஒரு மனிதனை
சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றுகிறது. அப்போது அவர்களுக்குள்ள உள்ள தாகத்தை தீர்ப்பது எது? சபை. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒருவனுக்குள்ள வந்து என்ன செய்யுது? அவனை நீதியிலே திருப்தியாக்குகிறது. அவன் நீதிமானாக திருப்தி அடைகிறான். நான் ஒரு நீதிமான் என்பதில் அவன் திருப்தியோடு வாழுகிறான். அதை உண்டாக்குவது தேவனுடைய ராஜ்யம். அது எங்கே? சபையிலே. ரெண்டாவது காரியம் இப்போ வாசிப்போமா? ஒன்பதாம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படி கவனிச்சிங்களா? சமாதானத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, எல்லாரையும் சமாதானத்துக்குள் நடத்துகிறது எது? தேவனுடைய ராஜ்யம். அது நீதியும் சமாதானமும். சமாதானம் பண்ணுகிறவள் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். நல்லா கவனிச்சிங்களா? அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா சபைக்குள் நம்ம இருக்கும்போது நம்மை பரலோக ராஜ்யம், சபைக்குள்ள இருக்கிற நம்மை பரலோக ராஜ்யம் நம்ம எதுக்குள்ள நடத்துது? சமாதானத்துக்குள்ளே. அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவது ராஜ்யம். கர்த்தருக்கு சோத்திரம், அமீன் சொல்லுவீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது. என்ன பரிசுத்தாவி எங்கே இருக்கிறாரு? சபைக்குள்ளே இருக்கிறாரு. அவர் சபையும் பரிசுத்தாவியும் இணைந்து செய்கிற ஒரு காரியம்தான். அதனால தான் நீங்கள் வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா, சபையும் ஆவியானவர் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அப்போ பார்த்தீங்களா, ஆவி ஆவியானவர் மனவாட்டி சபை வா என்கிறார்கள். அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சி தான், சபைக்குள்ள ஆவியான இணைஞ்சி தான் என்ன செய்கிறார்? நம்மை நீதிமானாய் சமாதானம் உள்ளவர்களாய் என்ன நாம் நிரப்பப்படுகிறோம். சமாதானத்தால் நிரப்பப்படுகிறோம். யாரோடு சமாதானமாக இருக்கும்படியாக நாம் கட்டப்படுகிறோம். அப்படின்னா நாம் உருவாக்கப்படுகிறோம், இணைக்கப்படுகிறோம். சமாதானத்தில் நாம் இணைக்கப்படுகிறோம். மூணாவது காரியம் பாருங்க, வாசிங்க 12:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானா பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நிந்தைய உங்களை நிந்திக்கும் போது, இல்லாத பொல்லாத சொல்லி உங்கள் வார்த்தைகளை பேசும்போது நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுதுங்கள். பாருங்க, பரிசுத்தாவியானவர் என்ன சபைக்குள்ள அப்போஸ்தலர் இருந்தார்கள், பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ள இருந்தார், சபைக்குள்ள அவர் இருந்தார். அப்போ பாருங்கள், தாங்கள் அவமானப்பட்டது நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். அப்போ அந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் யார்? பரிசுத்தாவியானவர். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அப்போது நீதி, சமாதானம், சந்தோஷம், அது எங்கே? ஒரு ஸ்திரீ சபைதான் நம்மை ராஜ்யத்தின் முழுமைக்குள்ளே நடத்துகிறது. நீதிக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்தை நடத்துது. இது நிமித்தமாக நாம் யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்களாய். கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே தேவ ஜனமே, பரலோகம் நம்ம எப்படி பார்க்குது? பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா. ஆகவே தான் நாம் தேவனுடைய சமூகத்தில், அதாவது முதல்ல பரிசுத்தாவியோட ஐக்கியம், ரெண்டாவது சபையோடு ஐக்கியம், மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலி, அதாவது தேவனை மகிமைப்படுத்தணும். பாருங்கள் அந்த 15 சமாதான பலியாகி ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும், அதில் ஒன்றும் விடியகாலம் மட்டும் வைக்கப்படலாம். இப்போ பாருங்கள் ஸ்தோத்திர பலி. அப்போ ஸ்தோத்திர பலியை பார்த்தீங்கன்னா 13 எபிரேயர் 15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்படின்னா கனி என்பது அன்பு. அப்போது இருதயத்தில் மட்டும் அன்பு இருந்தால் மட்டும் போதாது, உதட்டிலே அன்பு இருக்கணும். சிலருக்கு உதட்டில் அன்பு இருக்கும், உள்ளத்தில் இருக்காது. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கோ உள்ளத்தில் அன்பு இருக்கிறதுனால அது உதட்டில் வெளிப்படுகிறது. அப்படி நீங்கள் அன்பாக இருந்து கத்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் அப்படிப்பட்ட நாம் அவரை பற்றி என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. தேவனோடு நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா முறுமுறுக்கக்கூடாது. இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவா காலை அவங்க வந்து கர்த்தரை முறுமுறுக்கலை. ஆனால் ஒரு கூட்டம் என்ன செய்யுது? என்ன மூசம் 16:46 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னீங்கன்னா, மோசே சொல்கிறார் வாதை புறப்பட்டது சபைக்குள்ளே, சபைக்குள்ளே இப்போ வாதை புறப்பட்டுச்சு அப்படின்னா சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 41 ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசைக்கு விரோதமாய் அருணுக்கு விரோதமாய் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதனால் உண்டானது என்ன? அப்போது முறுமுறுப்பு. அப்போ முறுமுறுப்பு காரணம் என்ன? வெறுப்பு. வெறுப்பு இருந்தால் முறுமுறுப்பு வரும். அதுதான் அங்கே காணப்பட்டுச்சு.
ஆனால் சபையில் என்ன காணப்படும் தெரியுமா? நீங்கள் தேவனோடு சமாதானமாக இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிறதா இருக்கலாம், நீங்கள் விரும்பாது நடக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அமீன் சொல்லுவீங்களா? அன்பான சகோதரனை சகோதரி, இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இதுதான் சமாதான பள்ளி. என்ன செய்யணும்? தேவனோடு ஐக்கியம், அதாவது பரிசுத்தாவுடைய ஐக்கியம், சபையாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியம், மூணாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு 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 அன்பாக இருக்கிறவன் அவன் தேவனுக்குரியவனாக இருக்கிறான். அப்போ தேவனைப் போல இருக்கிறான், அன்பாக இருக்கிறவன் தேவனைப் போலவே இருக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே தேவ ஜனமே, அப்போது பிதாவோடு ஐக்கியம், குமாரனோடு ஐக்கியம், பரிசுத்தாவுடைய ஐக்கியம், இந்த திரீக தேவனுடைய ஐக்கியம் வேணும்னா என்ன, ஐக்கியம் இருந்தால் நம்ம சமாதானமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் சமாதான பலி செலுத்துகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது என்ன, தகன பலி. தகன பலியது சமாதான பலி இணைஞ்சி தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், வாசிப்போம்மா 29:30. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். நல்ல பண்ணி பாருங்க, 29 சமாதான பலி சொல்லுது, 30 என்ன சொல்லுது, தகன பலி சொல்லப்படுகிறது. அப்போ சமாதான பலி செலுத்துகிறவன் கர்த்தருக்கு தகன பலியை படைக்கிறவன், ரைட். இப்போ இந்த தகன பலியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் மூணு காரியம் இருக்கணும். ஒன்று, அதாவது பலி செலுத்தப்பட்ட அந்த ஆட்டின் மார்க்கண்டம், அதை என்ன செய்ய தெரியுமா, பலிபடத்தில் கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொழுப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா முன்னந்தொடை. பாருங்கள் 32 பாருங்கள், 30 வந்து மார்க்கண்டம், 31 வந்து கொழுப்பு, 32 பார்த்தீங்கன்னா முன்னந்தொடை. அப்போ இதை கர்த்தருக்கு என்ன செய்யணும், பலியாய் படைக்கணும் சொல்லப்படும். இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, நம்முடைய அழகு, தேவன் கொடுத்த அழகை கர்த்தருக்கு படைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய பலன், அது கர்த்தருக்கு படைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாம்சிகத்தை கர்த்தருக்கு படைச்சிடணும். இந்த மூணு காரியங்கள் எதில், தகன பலியில். அப்போ தகன பலியில் மூணு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டம். அப்போது அதாவது ஆண்களுக்கு என்ன சொல்லப்படும் கேட்டிங்கன்னா, என்ன, வாலிபரின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ பராக்கிரமம் அப்படின்னா நெஞ்சம் ரெண்டாம் உறுதி உள்ளவர்கள், நெஞ்சம் உறுதி உள்ளவர்கள் அவர்கள் தான் பராக்கிரமசாலி. உள்ளியாக இருக்கிறவங்க பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டான். தாவீதை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பராக்கிரமசாலி, ஆனால் அவன் பராக்கிரமத்தை கர்த்தர்கிட்ட படைத்தவன், அது கர்த்தருக்கு கொடுத்தவன், அவனுடைய பராக்கிரமத்தினால் அவன் செய்யலை. கர்த்தர் அதான் சொல்கிறான் பாருங்கள், தன்னுடைய பராக்கிரமத்தினால் கோழியாத்த ஒடித்த பண்ண போல, ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்யணும், நம்பி போகிறான். அப்போது கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், என்ன உன்னை என் கையில் ஒப்படைப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு போகிறான், கர்த்தரை சார்ந்து போகிறான். அப்போது அவன் தன்னை சார்ந்து கொள்ளவில்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பலனை சார்ந்து வாழக்கூடாது. இன்றைக்கி நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நம்ம நம்முடைய பலனை சார்ந்து கொள்வதனால தான் நம்ம வாழ்க்கையில் நாம் தவறு செய்கிறோம். அதாவது தேவனுக்கு நம்ம தகன பலியாக கொடுக்காம, தகன செலுத்தாதபடிக்கு, தகன பலி செலுத்தாத கர்த்தருக்கு நம்ம ஒப்படைக்காதபடிக்கு நம்ம சுயபலத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? அதைத்தான் கர்த்தர் வெறுக்கிறார். அங்கே தான் நம்ம கர்த்தருக்கு கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தர் விட்டு விலகி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பராக்கிரமத்தை காட்டுறோம், நம்முடைய வெளத்தில் வாழ்கிறோம், கர்த்தர் விட்டு விலகி. அதனால் இது என்னால் உண்டான, நான் செஞ்சேன், நான் தான் அது காரணம், என்னால் தான் முடியும், என்னால் முடியும், நான் அதை செய்து காட்டுவேன். பாருங்கள் தாவீது சொல்லுவான், அவன் பராக்கிரமசாலின்னு அவனை குறித்து அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன, உம்மாலே ஒரு சேனைகளை பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பார்த்தீங்களா, தன்னுடைய பராக்கிரமத்தினால இல்லைங்கிறான். அதுபோல் பவுல் கூட பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவர் ஆண்டவர் எங்கள் தகுதியெல்லாம் உம்மால் இருக்கிறது அப்படிங்கிறார். நாங்கள் எதை செய்தாலும், என்ன, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதத்தை செய்கிறோம் அப்படின்னா அது எங்களால் ஆண்டவர் அல்ல, ஆண்டவர் என்ன, எங்கள் தகுதி உம்மால் உண்டாயிருக்குது அப்படிங்கிறார். அப்போது நம்முடைய பலனை சார்ந்து வாழக்கூடாது, நம்முடைய பலனை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருக்கணும்.
தேவனே உம்முடைய பலத்தில் என்னை நடத்தும், உம்முடைய பலத்தில் வாழணும், உம்முடைய பலத்தில் நான் ஊழியம் செய்யணும், உம்முடைய பலத்தில் நான் ஊழியம் செய்யணும், என் பலன் அல்ல, உம்முடைய பலத்தில் என் குடும்ப கட்டணும், என் பலத்தில் அல்ல, நான் செய்தேன்னு வரக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் பார்த்து கொண்டார், கர்த்தர் இது செய்தார், வரும் கர்த்தராலே ஒரு பிள்ளையை பெற்றேன் அப்படி தான் ஏவாள் சொல்லுகிறார். அதே போல் பாருங்கள், அநேக பிள்ளைகளை பெற்றாள் லேயாள், அவர் சொல்லும்போதெல்லாம் பாருங்கள், கர்த்தர் என்னை கர்த்தர் நான் செய்தவற்றுக்கு பலனை திருப்பி கொடுத்தாருன்பா, கர்த்தர் எனக்கு இந்த குழந்தைய இன்னும் அதிகமாக கொடுத்ததுனால இன்னும் நான் துதிப்பேன்னு சொல்லி என்ன கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பாருங்கள், இவனும் சொல்லுவா, ராக்கேல் சொல்லுவா, யோசேப்பை கொடுத்த பொழுது கர்த்தனுக்கு 100 குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லுவா, ஆனால் பாருங்கள் கர்த்தரை மறந்துடுவா, அவள் தாம் பலத்தில் தான் ஓடுவா. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான், கர்த்தரை நம்புவாங்க ஆனால் வாழ்க்கையில் அவரை சார்ந்து கொள்ள மாட்டார்கள், தங்கள் பலத்தில் தான் ஓடுவார்கள். அப்படி ஓடுகளுடைய ஓட்டம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். வாதைகள் ஏன் வருகிறது? அதுக்கு தான் காரணம், நம்மளை நம்பி வாழாதீங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க, கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவரே நம்மை சார்ந்து வாழ்வோமே, ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவருடைய இரக்கம் பெரியது, நம்மையில் இரக்கமுள்ள தேவன், பாதுகாக்கிற தேவன், அக்கினி சூழ மதில் போட்டு நம்மை பாதுகாக்கிறது, அக்கினியாய் சூழ மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறது, கர்த்தருக்கு சோத்துறோம். அதனால் நீங்கள் உங்கள் பலத்தில் ஓடாதீங்க, அப்படி ஓடுனதுனால தான் இந்த வாதைகள் எல்லாம். கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தருடைய பலத்தில் ஓடும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்பு. அப்போ கொழுப்பு இங்கே பார்க்கும்போது, கொழுப்பை எங்கே வை பலிபீடத்தில் வைங்கிறார், நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் உபாகம் 32:15 பார்த்தீங்கன்னா, கொழுத்து போய் உதைத்தான், பார்த்தீங்களா, யசுரன் கொழுத்து போய் உதைத்தான். ஏன் கேட்டிங்கன்னா, நல்ல கர்த்தர் உணவு கொடுத்தார் கானான் தேசத்தில், நல்ல புஷ்டியான நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் சாப்பிட்ட அவங்க என்ன தெரியுமா, கொழுத்து போய் உதைத்தார் சொல்கிறாங்கல்ல, டே உனக்கு கொழுப்பு வந்துடு, நிறைய உனக்கு கொழுப்பு நிறையா இருக்கடா அப்படின்னு. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, அதனால அவர்கள் அடுத்து என்ன செய்ய, அந்த வசனம் சொல்லுகிறது, கொழுத்து துளித்து நினம் துளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு, பார்த்தீங்களா, கர்த்தரை விட்டுட்டாங்க. இப்படி நம்மை ஆசீர்வதித்த, நம்மை செழிப்பான வாழ்க்கையை கொடுத்த தேவனை மறந்தார்கள். அப்போ நம்ம மறக்காமல் இருக்கணும்னா, அது என்ன கேட்டீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அகங்காரமாய் வாழ்ந்தார்கள், ஆணவமாய் வாழ்ந்தார்கள். அப்போ இந்த கொழுப்பு இருந்தால் அதான் உண்டாக்கும் சொல்லுவாங்களே, டே உனக்கு ரொம்ப திமுற அப்படின்னு, கொழுப்பு திமுறை உண்டாக்கும். அந்த திமுறு தான் கர்த்தரை மறக்க வைத்து அவர்கள் இஷ்டப்படி வாழ வைத்தது. இந்த கொழுப்பு இருந்தால் அவளை இஷ்டப்படி வாழ வைக்கும், அதுதான் மாம்சம். அப்போ மாம்சத்தை பலிபடத்தில் வச்சிடணும், நம்முடைய மாம்சத்தை பலிபடத்தில் வச்சிடணும், நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது, மாம்சம் சொல்கிறபடி வாழக்கூடாது, மாம்சத்தை அடக்கணும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியில் அழித்தால் பிழைப்பீர்கள், பிழைக்கணும்னா நமக்கு மாம்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னந்தடை. அப்போ முன்னந்தடை எதை குறிக்கணும் கேட்டால், பலனை குறிக்குது, முன்னந்தடை பலனை குறிக்குது. அப்போ கர்த்தரே என் சங்கீதக்காரன் சொல்லுவான், 18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் பலனாய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன், என் பலனாய, என் பலனாய கர்த்தா. தாவி இதனை சாதாரணமானாலும் பார்த்தீங்களா, யுத்த வீரன், அவன் யுத்த வீரன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன். பார்க்குறீங்களா, 16 பாருங்கள், 1 Samuel 16 அவனை குறித்து ஒரு மனிதன் சொல்லுவான் பாருங்கள், 16:16 பாரு, 16:16 சுரமண்டலம் வாசிக்கிறவன் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியார்கள் கட்டளையிடும், அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். பாருங்க 18 அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கருத்து கவனிச்சிங்களா,
அப்போ கவனிக்கணும், அவன் யுத்த வீர பராக்கிரமசாலி பலசாலி தான், ஆனாலும் அதை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். என் பலன் வேணாண்டவர், உங்கள் பலன்தான் கர்த்தர், கர்த்தரே என் பலன், என் பலனாய கர்த்தாவே. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், என் பலனாய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தருக்கு சோத்திரம், அப்படி பலன் கர்த்தர் தான். அப்படி இருக்கிறனால அவரிடத்துல நம்ம என்னவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்போ நமக்கு தேவன் பாதைகளை நிறுத்தணும்னா நம்முடைய பலனை சார்ந்து வாழக்கூடாது, நம்முடைய மாம்சத்தை சார்ந்து வாழக்கூடாது, நம்முடைய அழகை சார்ந்து வாழக்கூடாது. சௌந்தரியம் உள்ளவன் தான், ஆனால் முற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஒரு ஆவிக்குரியவனாக உயர்த்தினார், அவனை ஒரு ராஜாவாய் உயர்த்தினார், ஆவிக்குரிய ராஜாவாய் உயர்த்தினார். இன்றைக்கி நாம் ஆவிக்குரிய ராஜாக்கள், நாம் உயர்த்தப்படணும்னா நாம் நம்முடைய அழகை சார்ந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய பலனை சார்ந்து கொள்ளக்கூடாது, நம்முடைய மாம்சமாகிய சுயத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி சார்ந்து இருந்தால் தேவனை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட பலியாகி ஒப்பு கொடுங்க. இதுதான் தகன பலி. சமாதான பலியை பார்த்தோம், ஆவியானோரோடு ஐக்கியம், சபையாகிய, ஏன்னா சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அப்போது சரீர இயேசுவை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, மூணாவது பிதாவை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, அவரை எப்போது சோத்தரித்து இயேசு கிறிஸ்து மூலமாக எப்போதும் அன்போடு நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அன்பாய் ஸ்தோத்தரிக்கணும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் அவருடைய அன்பு நம்மை நிரப்பும், நாமும் அன்பாய் வாழுவோம். இந்த மூணு பேருடைய ஐக்கியம் நமக்கு தேவை, அதுதான் சமாதான பலி. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பிதாவோடு குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியத்துக்காக வேண்டுங்க, அவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. அதே போல் தேவன் நமக்கு அழகு கொடுத்துருக்கலாம், சுயத்தை கொடுத்துருக்கலாம், மாம்சீயமான வாழ்க்கை கொடுத்துருக்கலாம், அதே போல் பலனை கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளும். ஏவாள் அவள் தன் அறிவை சார்ந்து கொண்டாள், சாத்தான் அவளை என்ன தூண்டினதுனால அறிவை சார்ந்து கொண்டாள். அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா நன்மை தீமை அறியலாமா என்று சொல்லி அறிவை சார்ந்து கொண்டாள். அதுதான் அவளை தேவனை விட்டு பிரித்தது, சமாதான வாழ்க்கையை விட்டு பிரித்தது, அதனால் சாபம் வாழ்க்கையில் வந்தது. ஆகவே தெய்வ ஜனமே, இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம் வாதைக்கு காரணம் என்ன, ஐக்கியம் இல்லை. வாதைக்கு காரணம் என்ன, தேவனிடத்தில் நான் அர்ப்பணம் இல்லை. இந்த மார்க்கண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மார்க்கண்டேயன், சில பேர் பேர் வச்சு மார்க்கண்டேயன், அந்த மார்க்கண்டேயன் அர்த்தம் என்ன தெரியுமா, அர்ப்பணம். இன்னும் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க பூஜை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்கள்ல, அது என்ன சொல்கிறது, பூஜைக்கு தேவனை அறியாத ஜனங்கள் கொடுப்பாங்க, இதை போய் நீங்கள் என்ன செய்ய சாமிக்கிட்ட காமிச்சிட்டு வாங்க, நம்ம பலி செலுத்துகிற மாதிரி அவங்களும் பலி செலுத்துவான், அது மாதிரி அந்த அந்த வார்த்தைக்கு அது பொருளாக இருக்கிறது. அப்போ மார்க்கண்டேயன் என்று சொன்னாலே அர்ப்பணம், அர்ச்சனை. ஓகே, அந்த வார்த்தைக்கு என்னவா மார்க்கண்டேயன், அர்ச்சனை. அதுபோல் இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், நம்முடைய அழகை, நம்முடைய மாம்சிகத்தை, நம்முடைய பலனை தேவன்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கே நம்மை அனுசிவாராக. வாதைகள் இருந்தால் கர்த்தர் அழித்து போடுவார், வார்த்தை வாதை உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்குதா, இதை நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து. இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள், இந்த அர்ப்பணத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வாதை அணுகாமல் பாதுகாப்பார். ஜெபம் பண்ணுமா, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டே அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவேன், வாதை எந்த கூடாரத்தை அணுகுவதே இல்லை, பொல்லாப்பு நேரிடாது நேரிடுவது இல்லை, அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவா, ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகுவதே இல்லை.
ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாதை அணுகாமல் நாங்கள் வாழ்வதற்கு வாதைகள் இருந்தால் அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு அர்ப்பண வாழ்க்கை ஐக்கிய வாழ்க்கையும் கொடுத்து சமாதான வழி ஆண்டவரே தகன பலி உமக்கு செலுத்தி ஆண்டவருடைய பாதுகாப்பில் என்னுடைய பிள்ளைகள் வாழ கிருபை செய்ய முடிய ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தாவீதை போல மாம்சத்தில் நடத்தப்பட பிசாசினால் நடத்தப்படாதபடிக்கு உம்மால் ஆளப்பட உமா நடத்தப்பட ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க. உடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக, ஆண்டவரே உடைய ஐக்கியங்களோடு இருப்பதாக ஆசீர்வதிய. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்புகிற உங்களோடு ஐக்கியப்படுகிற அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளை விடுதலையாக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பு பராமரிப்பு உங்களுடைய ஜனங்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே பிறந்த நாள் திருமணம் இருக்கா? அவங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். தகப்பனே உமக்கு சோத்திரம்ப்பா. பிறந்த நாள் திருமண நாள் இந்த வாரம் வாழ்களை பிரவேசிக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இன்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவோடு ஆண்டவரே பிதாவே நீ தந்த சுதந்திரத்தை அனுபவிக்க தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வாழ்க்கையில் உங்களுடைய பாதுகாப்போடும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய நீர் தருகிற நன்மையை அனுபவித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்யுங்கப்பா. கிருபையும் தயவும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகாத இருக்கட்டும். உங்களுடைய இரக்கம் உண்டாகும் மட்டும் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரக்கத்தினாலே உங்களுடைய கையிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே காக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் பொறிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீமைக்கு விலகி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதி. நல்ல பிதாவே, ஆமாமே, ஆமே. கர்த்தருக்கு காணிக்கையில் இந்த சமா கொடுக்குறவர்கள் நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்தவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, சில பேர் கொடுக்காமல் இருக்கலாம். நான் கொடுக்க விருப்பமாக இருக்கிறவர்கள் நீங்கள் உடைய கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் அதை பேங்க் மூலமாகவோ அல்லது அலுவலகம் திறந்திருக்க அலுவலகம் மூலமாகவோ, இல்லை நீங்கள் இது ரெண்டும் செய்ய முடியாது அப்படின்னா உங்கள் ஏரியா லீடர்ஸ் மூலமாகவும் உங்களுடைய தசம காணிக்கையை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே உமக்கு சோத்திரம். உடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுக்குற காணிக்கைகள் தசம பாகத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உமை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நீ கனப்படுத்துவீராக. கர்த்தாவே உமக்கு சோத்திரம். உமக்கு உண்மையாக இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி பெருமைப்படுத்துகிற தேவன் அப்படியாய் உயர்த்துங்க. ஆண்டவரே குடும்பத்தை சுற்றி உடைய பாதுகாப்பு பராமரிப்பு உண்டாகட்டும். இந்த லாக்டவுன் டைம்லையும் இவர் நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்யுங்க. பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணிக்கும் 8:00 மணிக்கும் நம்முடைய சபையின் ஆராதனை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள். இப்போ வீட்டில் இருக்கிற நீங்கள் வேறு இதில் கவனம் செலுத்துறதை விட அவைக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்துங்க. இதை விட்டு விடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உயிர், இதெல்லாம் உங்களுக்கு வீண் அல்ல. இதெல்லாம் உங்கள் வகையில் ஒரு வகையில் உங்களுக்கு பலனுள்ளதாய் மாறும், உங்களை பலமுள்ளதாய் மாற்றும், ஆவிக்குரியவர்களாய் மாற்றும், பாதுகாப்பாய் உங்களை மாற்றும். ஆசீர்வதிப்பாரா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவதியருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியம் சகவாச நட்புறவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற நம்மோடு குடும்பத்தார் பரிசுத்தவர் யாவரோடு என்றென்று கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் சென்னை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9840930849. எங்கள் சபையின் முகவரி
Jesus with Us Church, number 2, Kailasam Street, nearby Bharat Petroleum, Thandiyarpet, Chennai 81. Yesu Nammodu Sabai, Yen 2, Kailasa Theru, Bharat Petroleum Aruhil, Thandiyarpetai, Chennai 81. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.